இந்த செக்ஷனில் பார்க்க போகிறது எக்ஸலில் இருக்கிற ஃபங்க்ஷனில் பவர் ஃபங்க்ஷன். இங்கே வந்து 2 பவர் 2 இருக்குது. 2 பவர் 2னால் 2வை 2 முறை மல்டிப்ளை பண்ணுறது தான் 2 பவர் 2. அதே மாதிரி இங்கே 2 பவர் 5னு இருக்குது. 2வை 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது தான் 2 பவர் 5. அதாவது இங்கே 2 தான் பேஸ் வேல்யூ, 5 தான் பவர். இப்போ அந்த பவர் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு டேட்டாவை டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பேஸ் வேல்யூ வந்து நான் வேறு வேறு டைப் பண்ணி வச்சுருக்கேன், பவர் நான் வந்து வேறு வேறு டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு பேஸ் வேல்யூக்கும் ஒவ்வொரு பவர். இப்போ நான் பவர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ண போகிறேன் ஆன்சரை. ஈக்குவல் டு பவர் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போது இந்த பவர் ஃபார்ம் ஃபங்க்ஷன் வந்த உடனே அதோடய ஆர்குமெண்ட்ஸ் வந்துருச்சு, ஃபஸ்ட் நம்பர் அப்புறமா பவர். இப்போ ஃபஸ்ட் நம்பர் கேட்குறதுனால நான் ஃபஸ்ட்டு நம்பர் பேஸ் வேல்யூ சூஸ் பண்ணுறேன், காமா, அப்புறமா பவர் கேட்குது, பவர் வேல்யூ நான் சூஸ் பண்ணுறேன், ஓ கொடுத்த பிறகு க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ என்ட்ரு அடித்த உடனே அதோடய ஆன்சர் கிடச்சிருச்சு. அதாவது 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் 8னு கிடச்சிருச்சு. இப்போது நான் இதை ட்ராக் பண்ணால் எனக்கு எல்லாத்துக்கூடிய ஆன்சரும் கிடைக்கும். நான் ட்ராக் பண்ணுறேன். இப்போ ட்ராக் பண்ணோடனே எனக்கு எல்லாத்துக்கூடிய ஆன்சரும் கிடச்சிருச்சு. இதே வந்து நான் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன். இதே நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். யூஸிங் ஃபார்முலா. இதை எக்ஸ்போனன்ட் சிம்பிள், இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இஸிகல் டு இந்த செல் வேல்யூ, ஷிஃப்ட் 6 நம்பர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்போனன்ட் சிம்பிள் வரும். இப்போ பவர் வேல்யூ நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ட்ரு கொடுத்த உடனே எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு 8. இதையே நான் வந்து ட்ராக் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் எல்லாத்துக்கும் கிடச்சிரும். இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடச்சிருச்சு.